தலியில் குதிரை பண்ணைக்குள் நுழைந்த சிறுத்தை அங்குள்ள பெண் குதிரையை கடித்து குதிரை கொன்ற சம்பவத்தின் அடுத்த நாளாக குதிரையை தேடி சிறுத்தை வந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தலியில் அல்லி உல்லா கான் என்பவருக்கு சொந்தமான குதிரை பண்ணை அமைந்துள்ளது. இந்த பண்ணையில் 20-க்கும் மேற்பட்ட குதிரைகளை வளர்க்கப்பட்டு பணியாளர்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதில் 5 வயது மதிக்கத்தக்க பெண் குதிரை கடும் சேட்டை செய்து வந்துள்ளது. இதனால் பணியாளர்கள் அந்த குதிரையின் முன்னங்கால்களை கட்டி போட்டுள்ளனர். கடந்த 1-ஆம் தேதி அதிகாலை பண்ணைக்குள் நுழைந்த மர்ம விலங்கு ஒன்று குதிரைகளை தாக்கி முயன்றுள்ளது. அப்போது அனைத்து குதிரைகளும் மர்ம விலங்குகளிடமிருந்து உயிர் பிழைக்க தப்பித்து ஓடியுள்ளன. இதில் முன்னங்கால்களால் கட்டப்பட்ட நிலையில் இருந்த 5 வயது பெண் குதிரை நடக்க முடியாமல் அங்கே நின்றது. அப்போது மர்ம விலங்கு அந்த குதிரையின் மீது பாய்ந்து கழுத்தை கடித்து குதிரை அதனை கொன்று உடலை சாப்பிட்டு சென்றது. காலையில் வழக்கம் போல் பண்ணைக்குள் வந்த பணியாளர்கள் பெண் குதிரை உடலின்று கிடந்தது பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். இது குறித்து தகவலறிந்த தளி வனத்துறையினர் சம்பளத்திற்கு சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் குதிரை தாக்கி கொண்டது சிறுத்தையா அல்லது புலியா என்கிற சந்தேகம் வனத்துறையினருக்கு எழுந்தது. இதனால் உயிரிழந்த குதிரையின் உடலை அங்கிருந்து எடுக்காமல் அந்த பகுதியில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இந்த நிலையில் சிறுத்தை ஒன்று குதிரை பண்ணைக்குள் புகுந்து அங்கு உயிரிழந்து கிடந்த குதிரையின் உடலை சாப்பிடும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் 5 வயது பெண் குதிரை சிறுத்தை தாக்கி கொன்றது உறுதியாகியுள்ளது. சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் தலி, வேளாளம், நெல்லுமார், ஆச்சுப்பாளம் உள்ளிட்ட கிராமங்களில் வாழும் பொதுமக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர்.